அடுத்த கேள்வி கேட்கறான். போவோம். ஒரு முரளியில் பாபா பக்தி மார்க்கத்தில் என்னை தேடி அலைந்தீர்கள் மற்றும் என்னையும் அலைய விட்டீர்கள் என்று கூறுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? எதற்காக அப்படி சொல்கிறார் அப்படின்னு. அவரையே அலைய விட்டோம் அப்படிலாம் கிடையாது. பக்தி மார்க்கத்துல நாம கடவுள் யாருன்னு தேடிட்டு இருந்தோம். எங்க போனா நமக்கு பகவானுடைய அருள் கிடைக்கும்? ஏன்னா ஒருத்தர் தகவல் பகவான் அந்த ஊர்ல வந்து நிலையா நிக்கிறாரு. புராணங்களை எழுதுனாங்க. புராணங்கள் படி இப்ப ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கு அல்லது ஒவ்வொரு குறிப்பிட்ட இடம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்தந்த இடத்துக்கான ஒரு ஒரு பெருமையை உருவாக்கி இருக்காங்க. இப்ப ஒரு காஞ்சிபுரம் அப்படின்னா அந்த ஆதிசக்தி அங்க வந்து தவம் பண்ணாங்க காஞ்சிபுரத்துல, அதனால அங்கேயே நிலையா இருக்கிறாங்க அப்படின்னு. இல்ல ஒரு நாராயணன் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும், இப்ப ஆந்திரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து அந்த விஷ்ணுவே அல்லது நாராயணனே பெருமாள் அங்க வந்து நிலையா நிக்கிறார். கலியுக இறுதி வரைக்கும் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்லி அங்கேயே இருக்கிறார். எங்கடா ஜலபதியா இருக்கிறாரு அங்க. ஒரு அந்த ஒவ்வொரு இடத்துக்குமே இறைவன் இந்தந்த இடத்துல இங்க இங்க நிக்கிறாரு வந்து அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. நீங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாண்டு ரங்கனே வந்து விட்டலன்னா நிக்கிறாரு அப்படின்னு அங்க ஒரு மகாராஷ்டிராவை சொல்லுவாங்க. ஜெகநாத் புரியல சொல்லுவாங்க ஒரிசாவில, அங்க வந்து ஜெகநாதா நிக்கிறாரு அப்படின்னு. ஒவ்வொரு இடத்துலயுமே அயோத்தியில ராமரா நிக்கிறாருன்னு, மதுராவில கிருஷ்ணனா வந்தாருன்னுவாங்க. அந்தந்த இடத்துலயே சில பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கங்கே இருக்கிறாரு அப்படின்வாங்க. ஆறு படை வீடுகள்ல முருகன் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. பூமியில வந்து ஒரு ஒரு இடத்துல இறைவன், எல்லாத்துக்குமே இறைவன் தான் பேர் கொடுத்தாங்க. அப்ப இறைவன் இந்தந்த ஊர்ல இந்தந்த மாதிரி இந்தந்த பேச்சுக்கு கட்டுப்பட்டு அல்லது இந்தந்த பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இங்கேயே நிலையா நிக்கிறாரு, இங்கேயே இருக்கிறாரு, எங்க இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லி என்னாச்சுன்னா இந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற இறைவன் இந்த பாக்கியத்தை கொடுக்கிறாருன்னு வேற எழுதி வச்சாங்க. அதனால எந்த பாக்கியம் யாருக்கு வேணுமோ அந்த பாக்கியத்தை இறைவன் எந்த ஊர்ல கொடுக்கிறாரோ அங்க போயிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எனக்குன்னா இந்த பிரச்சனை யாரு தீப்பாங்க? இப்போ ஒருத்தர் ஜாதகத்துல வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு, அவங்க திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா இப்ப செவ்வாய் தோஷத்து நீக்கிற இடம் எங்க இருக்கு? அப்ப போவாங்க குக்கே சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவை நோக்கி போவாங்க. ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, ஒரு பிரம்மஹத்தி தோஷம் இருக்கு, என்ன பண்றது அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு நீங்க நாகேஸ்வர சுவாமியை என்ன ஒரு வணங்கிட்டு வாங்க, ராமநாத சுவாமியை வணங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்படி தோஷம் பரிகார ஸ்தலங்கள் அப்படிலாம் இங்க போங்க அங்க போங்க. அப்போ நமக்கு வாழ்க்கையில நூற்றுக்கு நூறும் பிரச்சனையா தான் இருக்கு. குழந்தை இல்லைன்னா பிரச்சனை, குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை, இப்படி இருக்கு. திருமணம் ஆகலன்னாலும் பிரச்சனை, அதுக்கு தேடுறாங்க. திருமணம் ஆன பிறகு பிரச்சனைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. படிக்கிறாங்கன்னா வேலை கிடைக்கலன்னு பிரச்சனை, வேலை கிடைச்சா அங்க பிரஷர்ன்னு பிரச்சனை. அப்போ எங்க இந்த பிரச்சனைக்கு எங்கெங்க தேடுறது தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இந்த உலகியல் வாழ்க்கை சந்தோஷத்துக்காக தேடுறவங்க இவங்க. மற்றபடி இறைவனை நோக்கி ஆன்மீக தேடல்னு ஒண்ணு இருக்கு மனுஷங்களுக்கு. அவங்க வந்து இறைவனை நான் அந்த இமயமலைக்கு போறாங்க, அங்கதான் இருக்கிறாரு இறைவன். இமயமலை அடிவாரத்துல அங்க போய் தவம் பண்றாங்க. அப்படி ஒரு பாரத நாட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எங்கெங்கயோ போறாங்க. வெறும் பாரத தேசத்தை மட்டும் நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம், ஏன்னா உலகம் முழுக்க இருக்கு. ஜெருசலம் போறவங்க, மக்கா போறவங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா? எல்லாருடைய எண்ணம் இறைவனை தேடுறதுன்னு, பொருளுக்காக தேடல, பிரச்சனைக்காக தேடுறதுன்னு பார்த்தோம். இறைவனுக்காக தேடுறதே இருக்கு பூமியில மனுஷங்க. எப்படி யாத்திரை
இல்லையா, அமர்நாத்துக்கு போறவங்க, கேதார்நாத்துக்கு போறவங்க, ரிஷிகேஷ் போறவங்க, காசிக்கு போறவங்க, அப்படி தேடிக்கிட்டு தானே இருக்காங்க, அலைஞ்சுகிட்டு இருக்காங்க இல்லையா. தேடலன்னா கூட அலைஞ்சுகிட்டு இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறப்ப ஏன் தேடணும், நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற அணுவிலயே இருக்காரு இல்லையா, அப்புறம் ஏன் தேடுறீங்க. அப்ப எல்லாமே அறியாமையில பல விஷயங்கள் புகுத்தப்பட்டிருக்கு, புகுந்திருக்கு ஆத்மாவில. அப்படி அலைஞ்சுகிட்டே இருந்தீங்க, யார் எதை சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க. யார் சொன்னாலும், எதை சொன்னாலும், எந்த ரீதியில சொன்னாலும், மொத்தத்துல எனக்கு இறை அருள் வேணும்னு அப்படி எல்லாம் அலைஞ்சு அலைஞ்சு இருந்தீங்க. ஆனா இந்த அலைச்சல் மூலமா என்னை அடையவே இல்லை கடைசி வரையிலும் யாருமே. அந்த உண்மையும் அடையில, உண்மையான வாழ்க்கையையும் அடையில யாருமே. அப்போ அதனால என்ன ஆகும், தற்காலிக சுகத்துக்காக, தற்காலிக சந்தோஷத்துக்காக மனுஷன் எதை வேணா செய்ய வேண்டி வருது. அதனால பாவங்கள் ஏற்படுது, அந்த பாரத்தால வேதனை படுறாங்க. அப்பவும் கூக்குரல் இடுறாங்க, இறைவா என்னுடைய இந்த துக்கத்துல இருந்து என்ன விடுதலை செய்யும், நீ எங்க நிம்மதி இருக்கோ அங்க கூட்டிக்கிட்டு போன்றாங்க. இவங்க அலைஞ்சாங்க, அப்புறம் நீயே வந்து கூட்டிக்கிட்டு போன்றாங்க. எனக்கு முக்தி கொடுன்னு கேட்கறாங்க, கொடுத்துரு, நீயாவே கொடுத்துரு, நான் தேடி தேடி இழைத்தேன் அப்படி எல்லாம் எழுதுறாங்க. தேடி தேடி இழைச்சி போயிட்டேன் நானு, இன்னும் தேட முடியாது எனக்கு, எங்க இருக்கிறேன்னு தெரியல, அதனால நீயாவே எனக்கு வந்து கொடுத்துரு அப்படியும் கேக்குறாங்க. அப்ப பல ரீதியில ஆத்மாக்கள் இந்த அலைஞ்சி அலைஞ்சி அடைய முடியாத நிலைக்கு போய் அந்த ஒரு சோர்வு, மன சோர்வு, ஆத்மாவின் துக்கம் பாரம் அதிகமாகும் போது பரமாத்மா தானே வரேன்ற, அவரே சொல்றாரு நானே வரு. இந்த ஒரு வார்த்தைய சிந்திக்கல யாருமே. பரமாத்மா சொல்றாரு நானே வர்றேன்னு, நானே வர்றேன், சம்பவாமி அந்த வார்த்தை இருக்கு, சம்பவாமின்னு நானே வர்றேன்னு அர்த்தம். அவரே வரேன்னு அவர் சொல்லும் போது, இங்க இருக்கிறார், அங்க இருக்கிறார், அந்த ஊருக்கு போனா கிடைப்பார், இனி இந்த இதெல்லாம் மனிதர்கள் எழுதிய புராணங்கள், மனிதர்கள் உருவாக்கிய விஷயங்கள், மனித மார்க்கம் இதெல்லாம். இப்படி மனித மார்க்கத்துல அலைஞ்சு 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 கண்டுபிடிச்சாங்களான்னா இல்ல. அப்ப இறைவன் வராருன்னா என்ன அர்த்தம், இங்க இல்லைன்னு தான் அர்த்தம், சர்வ வியாபியாவும் இல்ல, அல்லது இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற இடத்துலயும் இல்ல, அணு அணுவிலையும் இல்ல, அல்லது இவங்க குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த இதுதான் இறை ஒரு விஷயத்தை அடைய முடியும், இறைவனை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குறிப்பிட்ட இடத்துலயும் அவர் இல்லாததாலதான் நான் வர்றேன்னு சொல்றேன். வர்றேன்னு சொல்றவர் வேற இடத்துல இருந்து தான் இங்க வரப்போற. அப்ப இங்க இந்த அலைந்ததெல்லாம் வீண் தானே. முழுவதுமா அஞ்ஞான இருள் சூழ்ந்து இருக்கு எல்லாருக்கும், தெளிவா புரியுற விஷயம். அவர் வரும்போது என்ன சொல்றாரு, எப்படி இந்த கேட்டவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, அவர் வராருன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு தான் வர முடியும். வந்தவர் என்ன பண்ணணும், எத்தனை ஆத்மாக்கள் வேதனையில இருக்கிறாங்க, அங்கங்க ஏதோ 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 ரீதியில தேடிக்கிட்டும் மறைவிட்டுக்கிட்டும் அழுதுகிட்டும் ஒரு ஒரு தேவைகளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டும் முறையிட்டுக்கிட்டும் கண்ணீர் வலிச்சுக்கிட்டும் இருக்காங்க இல்லையா. ஒவ்வொரு ஆத்மாவின் தேவை என்ன, அது ரெண்டு விதமா பிரிக்கிற பரமாத்மா. ஒரு ஆத்மாவின் தேவை என்னன்னு பார்த்து பொதுவா ரெண்டு பிரிவா பிரிச்சு, ஒரு பிரிவு தன்கிட்ட நேரடியா வந்து தன்னையே அடையணும், தன்னை தன் கூடவே தன்னை பகிர்ந்துக்கணும், தன்னோடு இணைந்து இருக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் ஒரு பிரிவா பிரிக்கிற, பக்தியில எப்படி நினைச்சவங்க எல்லாம் ஒரு தனிக்கிறோம். இல்ல தன்னால வாழ்க்கையில கஷ்டம் வராம இருக்கணும், தன்னால
தன் மூலமா வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் முடியணும், தனக்கு இதெல்லாம் தேவை, அதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கணும்னு வெறும் தேவைகளை பிரார்த்திக்கிறவங்கள ஒரு பக்கம் பிரிக்கிறார். தானே வேணும் அப்படின்னு கேக்குறவங்கள தனியா, தன் மூலமா இந்த பாக்கியங்கள் கிடைக்கணும்னு வேண்டறோம், அருள் வேண்டி பொருள் வேண்டின்னு பொதுவா அதை தனியா பிரிப்பாங்க பக்தியில கூட. அப்ப தான் தன்னையே வேணும்னு கேட்டவங்க யார், இறைவா நீயே எனக்கு வேணும், நான் உங்ககிட்ட வரணும், நீ என்னை நாடிவா. அதுக்குதான் உதாரணமா ராதை கிருஷ்ணனுடைய அன்பை காட்டுறாங்க, மீரா கிருஷ்ணனுடைய அன்பை காட்டுறாங்க. அவங்க அங்க நடுவுல இது வேணும்னு அது வேணும்னு கேட்ட அன்பு கிடையாது. அந்த இறைவன் மேல பரமாத்மா மேல ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்கிற ஈர்ப்பு. அங்க நடுவுல பொருளோ எதுவுமே தேவைகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் பல ஜென்மங்களா கேட்டுக்கிட்டு வந்தவங்கள தனியா பிரிச்சு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பாக்குற, எல்லாம் ஒரே இடத்துலயே இருக்க முடியும். அவங்க கணக்கு வழக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கோ பிறகு எடுத்திருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு தேடும் போது இந்த பூமியினுடைய 5 கண்டங்கள்லயும் அவங்க பரவலா போய் இருக்கிறத அவர் பாக்குறாரு. அவர் வரும்போது அப்ப அந்த 5 கண்டங்களிலும் அங்கங்க இருக்கிற எல்லாரையுமே அவர் வந்து வரவழைக்கிறார் தன் பக்கமா. யார் யார் மூலமாகவோ செய்தி அவங்களுக்கு போய் கிடைக்கிற மாதிரி செய்தார். அந்த செய்தி போய் சேரும் போது உடனடியா அவங்களுடைய புத்தி, பரமாத்மாவையே தேடிய புத்தி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எவ்வளவு பதிட்டமான நிலையில இருந்தாலும் இறை செய்தி, பகவானுடைய செய்தி, அவர் வந்திருக்கிறார் என்ற செய்தி கிடைச்ச உடனே தேடி ஓடி வந்துடுறாங்க. அதுதான் சங்கம யுகத்தை சார்ந்தவர்கள்னு சொல்றோம். சங்கம யுகம் ஒரு யுகம் அவங்களுக்காக ஒதுக்கப்படும். நேரடி பாலனை, நேரடி சம்பந்தம், நேரடி சொந்த குழந்தை, சொந்த மாணவன், சொந்த சிஷ்யன், சொந்த நண்பன், சொந்த காதலி, சொந்த பேர பிள்ளைங்க, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், நேரடி வைத்தியம் இந்த நோயாளிகளுக்கு தான் கிடைக்கும். பவரோக வைத்தியனான இறைவன் நேரடியா யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாரு? தன்னையே எதிர்பார்த்து காத்திருக்கிற நோயாளிகளும். அதுதான் சங்கம யுக பிரம்மா மற்றும் பிரம்மா குழந்தைகளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு அந்த உலகியல் தேவைகள், உலகியல் கணக்குகள், அதுல இருந்து விடுதலை, அந்த உலகியல் வாழ்க்கையில சுகம், அந்த மாதிரியான சில கிளைகள், பிரிவுகள், வழிமுறைகள், அதுல எல்லாம் விருப்பம் அவங்களுக்கு. இந்த வழியில போனாதான் எனக்கு கிடைக்கும்ற அந்த ஆழமான பிடிமானம். அப்ப அதுக்கு என்ன பண்றாரு பாபா, அவ்யக்தமான பிறகு அவ்யக்த பாப்தாதானுடைய பார்ட் என்ன இருக்கு, முழு உலகத்தையும் வளம் வந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் சரிப்படுத்தி அவங்கவுங்கள திரும்பவும் அந்தந்த பாக்கிய அடையிறதுக்கான காரியங்களை அவ்யக்த பாப்தாதா செய்துகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. அதே அவ்யக்த பாப்தாதா நம்ம கிட்ட சாகாரத்துல பாபா வந்து நமக்கு சகல ஞானத்தையும் நேரடியா உட்கார்ந்து கத்து கொடுக்குற, கண்ணோட கண் பார்த்து நேரடியா குழந்தைகளை அருகாமையில சந்திச்சு குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து வழிமுறை காட்டி நண்பனாயிருந்து சக்தியை கொடுத்து யுத்தத்தை, மாயையுடனான யுத்தத்தை கற்றுக் கொடுத்து ஜெயிக்கிற விதிகளை சொல்லி துன்பங்கள்ல இருந்து வெளியேற ஒரு அந்த ஒரு வழிமுறையெல்லாம் காட்டி உதவி செய்யற, இது நேரடியா நடக்கும். அப்போ இவங்க எல்லாருமே உலகம் போற நிறைஞ்சிருக்கிறாங்க இல்லையா, முக்கியமா குழந்தைகள், தன்னையே வேண்டிய குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா பாபா கூட. 5 கண்டங்கள்ல என்னுடைய குழந்தைகள் எங்க எங்க இருக்கிறார் பார்த்து, இந்த குழந்தை இந்த நாட்டுல, இந்த மாநிலத்துல, இந்த மாவட்டத்துல, இந்த தாலுக்குல, இந்த டவுன்ல, இந்த தெருவுல, இந்த வீட்டுல, இந்த இந்த இடத்துல, இந்த உடல்ல உட்கார்ந்துருக்கு, தேடி கண்டுபிடிக்கணும் இல்லையா. கண்டுபிடிச்சு அந்த குழந்தைக்கு டச் பண்றாரு பாபா, புத்தி வாசலை திறக்கிறார், அந்த குழந்தை அப்பான்னு ஓடி வந்துடும். இப்படி வரவழைக்கப்பட்டவங்கதான் நாம எல்லாம் தேடி கண்டுபிடிக்கப்பட்ட, காணாமல் போய் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள்ல நாம ஒவ்வொருத்தருமா இருக்கிறோம்.
நாம தேடணும் இல்லையா ரெண்டு யுகத்துக்கு. அவர் வேணும்னு வேணும்னு தேடினவங்க இப்படி தேடணும், கொடுக்க வந்தவர் இப்படி தேடி இருக்கார், கண்டுபிடிச்சிருக்கார். மற்றபடி அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற இருக்கிற இடத்துலயே அது சப்ளை பண்ணிட்டு இருக்கார். அவங்களுக்கு தேவையா இருக்கு மற்ற தர்மங்கள், அவங்களுக்கு பரமாத்மா டைரக்டா தேவையில்லை, அவங்களுக்கு அந்தந்த பாதையே போதும்னு இருக்கிறாங்க. அது மாற மாட்டாங்க, மீற மாட்டாங்க, எவ்வளவு சொன்னாலும் வரமாட்டாங்க. அதனால அவங்களும் ஆத்மாக்கள், அவங்களும் எந்தெந்த வழியில் இருந்தாலும் அந்த ரீதியிலும் இறைவன் ஒரு டச் இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஆனா அந்த டச்சை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அவங்க. உதாரணத்துக்கு இப்ப கிறிஸ்டியானிட்டி எடுத்துக்கோங்க. அங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அங்கேயும் பரம்பித்தான ஒருத்தர் இருக்காரு, கிறிஸ்தவத்திலும் பரம்பித்தா பரலோக தந்தைன்னு ஒருத்தர் இருக்காரு, அங்கேயும் இருக்காரு. ஆனா அந்த பரலோக தந்தை கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தமான மாதிரி அங்க ஒரு விஷயம் வந்துடுது, மத்தவங்களுக்கு சொந்தம் இல்லைன்ற மாதிரி வந்துடுச்சு. அவருக்கு ஒரே ஒரு மகன், அவர் கிறிஸ்து மட்டுமே அப்படின்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் வந்துடுது. தன் ஒரே பேரான குமாரன் அப்படின்ற வார்த்தை அந்த யோவானை சந்திக்கிற நேரத்துல அந்த யோவானுடைய அந்த மாதிரிலாம் வருது, சில சாப்டர்ல வருது. அப்ப எப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க நாங்க ஜீசஸோட குழந்தைங்கன்னு? எப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க ஜீசஸுக்கு குழந்தைங்கன்னு? சும்மாவும் எங்கள் தந்தைன்னு சொல்லுவாங்க, ஏசப்பா அப்படி சொல்லுவாங்களே. அப்பாவும் குழந்தைன்ற உறவு எப்படி? உறவுக்கு காரணம் வேணும் இல்லையா, உறவுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா. இப்ப அப்பான்னா எப்படி அப்பா? இல்ல, ஒரே ஒரு கடவுளன், ஒரே ஒரு குமாரன், அவரு ஜீசஸ் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இப்ப இவங்களுக்கு இவங்களுக்கும் பரலோக பரம்பித்தோட சம்பந்தமே இல்லை. அப்ப கிறிஸ்துவோட சம்பந்தம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. நீ என்ன ஃபாலோ பண்ணலன்னா, நான் என்ன நீ ஃபாலோ பண்ணல, நானே வழியும் நானே சத்தியமும், என்னை பின்தொடராதவர்கள் பிதாவை அடைய முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். அப்ப பிதாவுக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷனே இல்லைங்க. அவரு குமாரன் மட்டும்தான் கனெக்ஷன் பிதாவுக்கு, இவங்க எல்லாம் குமாரனோட கனெக்ஷன். அந்த வழியே வேற. அங்க ஒரு ஆதாம் ஏவாளும் இருக்காங்க, மனித குலத்தின் முதல் பிதா மாதா இருக்கிறாங்க அங்கேயும், முதல் மனிதன் முதல் மனுஷி அங்கேயும் இருக்காங்க. பரம்பித்தனால உருவாக்கப்பட்ட ரெண்டு பேர் இருக்காங்க, மனுஷன் மனுஷி இருக்காங்க. அதுக்கு பிறகு பல தர்ம பிதாக்கள் இருக்காங்க, அதுக்கு பின்னாடி வந்தவர் தான் கிறிஸ்து. எடுத்த இடத்துலயே பரலோக பிதா, அடுத்த நொடியிலேயே கிறிஸ்து கிடையாது. அதுவாள் என்ன நாங்க அப்போ அவங்க எல்லாரும் இருந்தும் பிரதானம் கிறிஸ்துவாய் போச்சு. அதே மாதிரிதான் எல்லா ரிலிஜியன்லயுமே. அதனால நடுவுல எங்கேயும் யாருக்கிட்டயும் அவங்க போய் லிங்க் ஆயிடுறாங்க. மூலத்தை அடைய முடியாதுன்னு சொல்லிடுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன ஃபாலோ பண்ணாம நீ அங்க போக முடியாதுன்னு சொன்ன பிறகு, நான் தான் உங்களை கூட்டிட்டு போவேன், நான் தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு அவர் கிறிஸ்து. நான் வரும்போது வானங்களில் உங்களை நான் அழைச்சிட்டு போவேன்ட்டாரு. உங்களை அழைச்சிட்டு போறதே நான் தான், செகண்ட் ஒரு இரண்டாம் வருகையில நான் தான் அழைச்சிட்டு போவேன். அங்க பிதா இருக்கிறாரு, அவருக்கு பெரிய வீடெல்லாம் இருக்கு மேல, அந்த வீட்டுல பல அறைகள் இருக்கு, வசிக்கக்கூடிய இடம் பல இடம் இருக்கு. அப்பாவுடைய வீடு இருக்கு மேல ஒண்ணு இருக்கு, அதுல பல வாசஸ்தலம் இருக்கு, வசிக்கக்கூடிய இடம் பல இடம் இருக்கு. அதுல ஒரு இடத்துக்கு நான் தான் உங்களை கூட்டிட்டு போவேன்ற, எல்லாம் நான் தான்ற மாதிரி ஆயிடுச்சாங்க. ஆனா நான் தான் கடவுள்னு அவரு சொல்லல, ஒரு இடத்துல கூட சொல்லல, நான் தான் கடவுள், நான் தான் இறைவன் சொல்லல.
ஆனாலும் நானே கூட்டு போவேன்னு அப்புறம் கூட்டிட்டு போறவரு தானே புடிச்சுக்குவாங்க அவங்க. அப்ப பரமபிதாவை எப்படி அவங்க நினைக்க முடியும்? பரமபிதா நேரம் வந்து கூட்டு போவாருன்றது இல்லையே. ஆனால் பல ரகசியங்கள் அங்கேயும் இருக்கும். பரமபிதா கிருஷ்ண உட்கார வச்சு ஒரு விசாரணையில விசாரிப்பார். இவங்க எல்லாம் யாருன்னு விசாரிப்பாருன்னா அதுக்கு கிருஷ்ணு தான் பதில் சொல்வார்னு இருக்கு. நேரடியா நேரடியா தொடர்பே இல்லாத மாதிரியே இருக்காங்க. இவனுக்கும் ஆத்மாக்களுக்கும் நேரடி தொடர்பே இல்லாம கிறிஸ்து அங்க நடுவுல நிக்கிறார். இங்க பிரம்மா இருந்தாலும் பிரம்மா ஒண்ணும் கிடையாதுன்னு அர்ஷோ பாபா நமக்கு. ஆமா, இந்த பிரம்மா நீங்க எல்லாம் ஒண்ணுதான். அவர் ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது. அவர் எப்படி குழந்தையோ நீங்களும் அப்படிதான் குழந்தை. இந்த பிரம்மாவுக்கே நான் தான் கொடுக்கறேன். அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு எதுவும் ஆஸ்தி வரப்போறது இல்ல. இங்க எவ்வளவு தெளிவா இருக்கு. நேரடி தொடர்பு தந்தையோட இருக்கு நமக்கு. என்னை நான் ஒப்படைப்பதும் எனக்கு தேவையானதை அடையிறதும் நேரடியா வியாபாரமே இறைவன் போலாநாத் கிட்டதான், போலே பண்டார் கிட்டதான் நம்ம வியாபாரம். இதுல எந்த ஒரு ஜீவாத்மாவும் நடுவுல கிடையவே கிடையாது. நேரடி கொள்முதல். ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அங்க அல்லாஹ் வேதத்தை இறக்குறாரு, இஸ்ரேல் கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லாஹ்வை நபி சந்திச்சதே கிடையாது. அல்லாஹ்வை நபியே சந்திச்சது கிடையாது. ஆனா அந்த நபிய ஃபாலோ பண்ணு குர்ஆன் இருக்கு. எல்லாத்துலயுமே நபிய ஃபாலோ பண்ணும் அப்படின்ற பிறகு அப்ப நபிகளார் என்ன செய்தார், அவருடைய வாழ்க்கை என்ன, அது அது அதனுடைய முக்கியத்துவம் தான் இன்னைக்கு அங்க இருக்கு. அல்லாஹ்வோட நேரடி தொடர்பு யாருக்குமே கிடையாது. தொடர்பே கிடையாது. நாளை ஒரு நாள் மறுமையில விசாரணை வந்தாலும் நபிகள் மூலமாகத்தான் விசாரணை நடக்கும். முகமுகமாய் சந்திப்பார் அல்லாஹ், ஆனாலும் விசாரணை இருக்கும். இவங்க மூலமா தான் விசாரிப்பார். அவங்கதான் பதில் சொல்வாங்க அவருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அப்ப அவங்கன்னா அல்லாவுக்கு நெருங்கியதாகவோ பரலோக பரமபிதா வந்து கூட வந்து எல்லாரோடையும் மிங்கல் ஆகிற விஷயங்களே அங்க எழுதப்படலை இருக்கும் போது அப்ப பாபா வந்திருக்கிறாரு. அதனால யாரும் வரமாட்டாங்க. என்ன அவங்க வந்து இவங்க இவர கிறிஸ்து இல்லைன்னா நாங்க மேல போக மாட்டோம், நாங்க அழுத்தம் திருத்தமா இருக்கிறதுனால கிறிஸ்துவ விட்டுட்டு வரமாட்டாங்க. நாம யகோவா வந்திருக்கிறாருன்னா கூட இருக்கட்டுங்க, எங்களுக்கு கிறிஸ்துவே போதுமானவர் அப்படின்றாங்க. அப்ப அவங்கள நீங்க எப்படி அவங்கள போய் பாபா எப்படி கூப்பிட முடியும்? அவங்க பார்க்கே இல்லன்னும் போது. ஆனா நாம என்ன கூப்பிட்டோம்? நீ எங்க இருக்கிற, நீ எப்ப வருவேன், என்னை எப்ப நீ இருக்கிற கூட்டிட்டு போவேன், உன்ன நான் சந்திக்க மாட்டேனா, இப்படி நம்ம நேரடியா பேசி இருக்கோம் பூர்வ ஜென்மத்துல. அதனாலதான் நம்மள தேடி வந்திருக்காரு. ஆனா நாம எங்க எங்கயோ அள்ளி தெளிச்ச மாதிரி இந்த உலகத்துல எங்கெங்கயோ விழுந்து கிடக்கும். ஆனா நம்மள தேடி எல்லாரையும் ஒரு இடத்துல சேர்த்து ஒன்னாவே பாலனை பண்ணி ஒரே சொர்க்கத்துக்கு தனியா அனுப்ப போறேன். அதே மாதிரி பன்னெண்டாமத்துக்கும் கூட்டிட்டு போய் தனித்தட்டியே உட்கார வச்சுக்க போறேன். வேற வேற வாசஸ்தலத்துக்கு போக மாட்டோம். புத்தருடைய வாசஸ்தலத்துக்கோ கிறிஸ்துவனுடைய வாசஸ்தலத்துக்கோ அல்லது இன்னொரு ஒரு தர்மபிதாவின் வாசஸ்தலத்துக்கோ அதுக்குள்ளேயே போய் நம்ம வசிக்க மாட்டோம். நாம நேரடியா பரமபிதா எங்க உட்கார்ந்து இருக்கிற அங்கேயே போய் வாசம் போடணும். அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நாம கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்காக அலைஞ்சோம் இல்லையா? பக்தி இல்ல. அவரு நமக்கு பாக்கியத்தை கொடுக்கவும் குழந்தைங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சுதான் கொடுக்குறேன். இதுதான் பாபா சொல்ற. நீங்களும் அலைஞ்சீங்க, நானும் தேடுறோம்ல. அனுபவபூர்வமா தெரிஞ்சாதான் அதுல ஒரு நம்பிக்கை. நிறைய பேருக்கு என்னன்னா நம்ம பலமுறை பழைய படிவுகள்ல கூட சொல்லி இருக்கோம். பலமுறை நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்ன இங்க அப்படின்னா இதனுடைய மகத்துவம் தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க எதிர் வீட்டுக்காரரோ பக்கத்து வீட்டுக்காரரோ இல்ல எங்க தெரிஞ்ச யாரோ ஒருத்தரோ அல்லது உறவினரோ
அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தரும் பாபாவனுடைய குழந்தைய ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க வற்புறுத்தி 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 கூட்டிட்டு வந்தாங்க. என்ன அல்லது ஒரு பாம்ப்ளெட் பார்த்தேன் நானு, ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு அமைப்பு இருக்கு, பரமாத்மா வந்து இருக்கிறான்னு அந்த செய்தியில இருந்தது. அல்லது என்ன யாரோ ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க சென்டருக்கு, அவங்களாலதான் நான் போனேன். இந்த சிஸ்டர் இல்லைன்னா நான் நாலேஜ் வந்திருக்க மாட்டேன், இந்த பிரதர் இல்லைன்னா நான் நாலேஜ் வந்திருக்க மாட்டேன். எங்க அம்மா நாலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க, அவங்க என்ன சின்ன பிள்ளையில இருந்து கூட்டிட்டு போனாங்க, அதனால நான் பாபா குழந்தையானவர் எல்லாம் காரணமே கிடையாது. யாராலும் யாரும் பாபா குழந்தைய ஆக்க முடியாது. அப்ப நாம போய் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிடுறோமே, அவங்க வரல. செய்தி கொண்டு போய் சாதுக்குள்ளேயே சொல்றமே வரல. சொன்னதால வந்ததோ கூப்பிட்டதால வந்ததோ கிடையாது. இது வெறும் ஒரு என்ன சொல்றது, ஒரு சாக்கு அவ்வளவுதான். விழணும்னு இருக்கு, அதுக்கு சறுக்குச்சின்னு ஒரு சாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பாபா சொல்ற, நான் தான் கண்டுபிடிச்சு உங்களை வந்து உங்க புத்தி வாசலை திறக்கிறேன். அப்ப யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வர்றதுக்கு நான் தான் அனுப்புறேன், அவங்க கூப்பிடுறாங்க, நீங்க வரீங்க, நான் தான் வரவழைக்கிறேன். அப்போ இங்க பாபாவனுடைய 7 நாள் பாடத்தை எந்த ஒரு ஆத்மா அடைந்த பாக்கியசாலியோ இந்த பூமி மேல, அவங்க ஒவ்வொருத்தருமே உலகத்து ஆத்மாக்களால வணங்கப்படக்கூடியவர்கள். அவங்க ஒவ்வொருத்தருமே 7 நாள் பாடத்தை, பகவானுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை எந்த ஆத்மா தனக்குள்ள அத ஏத்துக்கிட்டாங்களோ, உட்கார்ந்து கேட்டாங்களோ, புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அவங்க உலகமே வணங்கக்கூடிய தேவாத்மாக்கள் தான் இந்த ரூபத்துல இருக்காங்க. சாட்சாத் பரமாத்மா ஒவ்வொரு குழந்தையினுடைய புத்தி வாசலை திறக்கல அப்படின்னா இந்த ஞானம் உள்ள போகாதுங்க. அப்ப 7 டேஸ் கோர்ஸ் எடுத்து எல்லாருமே உலகத்தால வணங்கப்படக்கூடியவர்கள். அவங்க எல்லாம் இவங்க கூப்பிட்டதால நான் போனேன், போனதால அங்க உட்கார்ந்துருந்தேன், சரி அங்க உட்கார்ந்ததால யாரோ வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறது என்னமோ, இது என்னதான் கேட்கலான்னு கேட்டேன், என்னமோ நல்லா இருந்தது, அதனால கண்டினியூ பண்ண. இது கிடையவே கிடையாது. பாபா சொல்ற ஒரே விஷயம், அந்த புத்தி மாயையால் பூட்டப்பட்டிருக்கு பலமா, அந்த பூட்டப்பட்ட புத்தி எல்லாருடையதுமா இருக்கு உலகத்துல. உலகத்துல எல்லாருடைய புத்தியும் பூட்டி இருக்கு. எந்த புத்தி எனக்காக ஏங்குச்சோ அந்த புத்தியினுடைய பூட்டை நான் தான், அதெல்லாம் சீல் வச்ச மாதிரி தான். சீல் வச்சது கவர்மெண்ட், யாரும் அதை ஓபன் பண்ண முடியாது. கவர்மெண்டே வந்து திறந்தாதான் உண்டு. ராவணன் வச்ச சீலை பாபா தான் உடைக்கிறார். அந்த சக்தி வேற யாருக்குமே சாத்தியம் கிடையாது. ஆமா, அந்த சீலை உடைச்சதாலதான் பாபாவுடைய ஞானம் உள்ள போகுது ஆத்மாவுக்கு. அப்போ இந்த ஆரம்ப கல்வி வெறும் 7 நாள் பாடத்தை கேட்ட ஆத்மா இந்த பூமியை வணங்கக்கூடிய இந்த பஞ்ச தத்துவங்களும் அவங்கள வணங்க போகுது. நாளைக்கு இறைவன் வந்து உங்களை தொட்டு அவருடைய பார்வை அந்த குழந்தை மேல விழுந்து அந்த புத்தி வாசலை பாபாவே நேரடியா திறந்துதான் அவங்களுக்குள்ள ஈஸ்வரன் போய் உட்கார்ந்துருக்கார் நினைவுல. அதை வளர்த்துக்கிறதும் அதை மேன்மேல அந்த அன்பை, இப்படிப்பட்ட தந்தை எனக்கு கிடைச்சிருக்கிறன் அந்த அன்பை வளர்த்துக்கிறதுக்கும், அவருடைய அந்த ஞானத்தின் சந்தோஷத்தை அடையிறதும், அவர் எனக்கு கொடுக்கிற அந்த பொக்கிஷங்களை, அவரு அவருக்குள்ள இருக்கிற அலங்காரங்களை என்னுடைய அலங்காரமா போடுறாங்க. இப்ப அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுல ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வருதுன்னு சொன்னா அது நிறைய நகைகளை போட்டு வரும். மாமியார் வீட்டுல கனவு நிறைய நகைகளை வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது என்னது என்னதுன்னு பொத்தி பொத்தி வச்சுக்க, யாருக்கும் கூட கொடுத்துருக்காரு. பிறந்த வீட்டுல கூட யாருக்கும் கொடுக்காது. ஆனா தனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எல்லா நகையும் போட்டு போட்டு தன்னுடையதெல்லாம் போட்டு அழகு பார்க்கும். கல்யாணமே ஆகுதுன்னாலும் அம்மா தன்னுடைய நகைகளை எல்லாம் கொடுத்து அனுப்பிடுவாங்க அந்த குழந்தைக்காக. தன் குழந்தைக்கு தன்னுடைய துணிமணிகளை எல்லாம் கூட, நல்லதெல்லாம் கூட கொடுத்து அனுப்புவாங்க. தன்னுடைய நகைகளை, தான் சேகரித்து வச்ச செல்வத்தை, தான் பேர்ல இருக்கிற ஆஸ்தி, அதாவது தன்னுடையது எல்லாமே தன் குழந்தை தன் பெண்ணுக்காக கொடுக்கற பேரண்ட் பாக்குறோம் இல்லையா, அதே மாதிரிதான் எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் நாம. இங்க
ஒண்ணுமே கிடையாது, நமக்கு ஒரு நல்ல குணம் கிடையாது, ஒரு தூய்மை இல்ல, அன்பு இல்ல, உண்மையே இல்ல நம்மகிட்ட. உண்மை சத்தியமே தொலைஞ்சு போச்சு, தர்மத்தையும் இழந்துட்டோம் நாம. அப்போ எல்லாமே இருக்கிறவர் இறைவன் தான். அப்ப அவர்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷங்களை எல்லாம் நமக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொன்னா கொடுத்து கொடுத்து அலங்காரம் பண்றோம்னா, இப்ப நான் வந்து அழகுபடுத்திக்கணும்னு நான் எங்க போனோம், பியூட்டி பார்லருக்கு போகணும் இல்லையா? பார்லருக்கு போனாதான் என்ன அழகுபடுத்துவாங்க? பாபா சொல்றாரு, பாபாவுடைய வீடுதான் பியூட்டி பார்லர். குழந்தைங்க பாபாவை தேடி போங்க, பரந்தாமத்துக்கு போங்க, அங்க அவருடைய ஞானம் கேட்க சேவா கேந்திரத்துக்கு போங்க, அவரை நினைக்க பரந்தாமத்துக்கு போங்க. ரெண்டு இடத்துலயுமே அலங்காரம் நடக்கும். பரந்தாமத்துக்கு போனா சக்தி அலங்காரம் நடக்கும், சேவா கேந்திரத்துக்கு போனா ஞான அலங்காரம் கிடைக்கும், ஞான ரத்னங்கள் அலங்காரம் ஆகும். குழந்தைங்களுக்கு இருக்கிறது ஆயுள் கம்மி. இப்போ சாகாரத்துல பரமாத்மாவின் ஞானத்தை படிக்கிறதும், நிராகாரத்துல பரந்தாமத்துல நினைக்கிறதும் தான் இந்த வாழ்க்கையில பகவானுடைய ஆஸ்தி எல்லாம் நாம பல ஜென்மங்களுக்கு இங்க அடையிறோம். நாம ஒரே நேரத்துல இதுக்கு பிறகு வேற கால அவகாசமே கிடைக்காது. 5000 வருட நாடகத்துல இதுதான் நாம ஏதாவது சம்பாதிச்சுக்கணும். இந்த 5000 வருடங்களுக்கான 84 பிறவிக்கு அங்க தேவையான வசதிகள், அங்க அந்த பிறவிகளுக்கு தேவையான வாய்ப்புகள், அந்தந்த பிறவிகள்ல எனக்கு நல்ல கணவனோ மனைவியோ குழந்தையோ வாழ்க்கையோ கல்வியோ உருவமோ ஒரு பதவியோ ஒரு கௌரவமோ கீர்த்தியோ எது கிடைக்கணும் அந்தந்த ஜென்மங்களுக்குன்னு, அதுக்கு தேவையான புண்ணியத்தை இங்கதான் அடையணும். அங்கங்க அடைய முடியாது. ஏதோ ஒரு நல்ல நிலையில ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம், நல்ல பிறந்திருக்கு குழந்தை, நல்ல இடத்துல போய் வாழ்க்கப்பட்டாங்க, இல்ல நல்ல ரீதியில அவங்க நல்ல குடும்பத்துல போய் பிறந்தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கன்னா புண்ணியாது. அத்தனை ஜென்மங்கள் நாளைக்கு சொர்க்கத்துல போய் வாழ போறமே, அங்க போய் பிறந்ததுக்கான புண்ணியம் எங்கிருந்து கொண்டு போகப்பட்டது? இங்கிருந்துதான். அவர் சொல்றாரு, புண்ணியம் புண்ணியத்தை எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, பாக்கியத்தை எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, அத்தனை கல்விகளுக்கு 84 ஜென்மங்களுக்கு வேணாலும் எடுத்துக்கோங்க. இங்க திறந்திருக்குது தந்தையினுடைய பொக்கிஷம், உங்களுக்கு அனுமதி சீட்டே தேவை கிடையாது. இரவு பகல் எப்ப வேணாலும் நீங்க எடுத்துக்கிட்டு நிரப்பிக்கிட்டே இருக்கலாம், இதுக்கு தடையே கிடையாது. அனுமதி முழுவதுமா கொடுக்கப்பட்டு, ஏன்னா நீங்க சொந்த குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வாரிசுகள், உங்களுக்கு சகல அதிகாரமும் உண்டுன்ற. அப்ப எவ்வளவு நாம வந்து பரந்தாமத்தை நோக்கி போகும்போது குணங்களையும் சக்திகளையும் அந்த தூய்மையின் அதிர்வுகளையும் நாம நிரப்பிட்டு வரோம். ஞானம் கேட்கும் போது சகல ரகசியங்களும் தெளிவாகுது, புத்தியில ஒளி வருது, ஆத்மாவுக்கு பிரகாசமாகுது, ஆத்மா இருள் இருந்து வெளியேறுறேன் நான், அதாவது அழுக்கில் இருந்து தூய்மைப்படுத்தப்படுறேன். தூய்மை ஆனவனுக்கு அலங்காரம் நடக்குது இல்லையா? இவ்வளவு பாக்கியமும் பாபா குழந்தைகளுக்கு செய்துட்டு இருக்க. அதனால சில பேர் வந்து இப்படியும் உண்டு, சில இந்த நேரத்துல அது சொல்றது வருத்தமா இருந்தாலும் சிலருக்கு கரெக்ஷன் பண்றதுக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சில சேவா கேந்திரங்கள்ல இப்ப யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு போயிருப்பாங்க சென்டருக்கு. அவங்க வந்து அழைச்சிக்கிட்டு போனவங்களை கொத்தடிமையா நடத்துறதெல்லாம் சிலர் வருந்தி நமக்கு மெசேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நான் தானே உன்னை கூட்டிட்டு போனேன், நான் சொல்ற மாதிரி வரணும், அவங்க என்ன கூப்பிடுறது, நான் உன்னுக்கு பாபா கிட்ட அறிமுகப்படுத்துறது நானும் அவங்கள. அப்ப என்னதான் நீ ஃபாலோ பண்ணணும், நான் சொன்னதான் கேட்கணும், நான் அங்க போக வேணான்ட்டு நீ இவங்களுக்கு அவங்க ஆகாதுன்னு இவங்க யார் யாரு கூப்பிட்டு போனாங்களோ எல்லாரையும் நிறுத்துறாங்க. இவங்க சேவைய வேண்டான்னு அவங்க தனியா சேவை எப்படி செய்யறாங்க பாக்கலாம். இவங்க தனிப்பட்ட விரோதம், இவங்க 4 பேர் கூட்டிட்டு போயிருப்பாங்க அவ்வளவுதான். இவங்க வந்து அவங்களுக்கு ஞானம் கொடுத்ததாகவோ சக்தி கொடுத்ததாகவோ வழி காட்டியதாகவோ உறுதுணையா இருந்தோ அவங்கள முன்னேற்றியோ அவங்களுக்காக அவங்க தியாகம் பண்ணியோ அவங்களுக்காக நேரம் கொடுத்தோ எதுவுமே செய்திருக்க மாட்டாங்க.
ஜஸ்ட் நான் போறேன், இவங்களுக்கு வழி துணியை கூட கூட்டிட்டு போயிருக்கலாம் அவங்க, நான் தனியா போறேன் இப்போ வரட்டோன்னு கூட கூட்டிட்டு போயிருக்கேன். அதை வச்சு அவங்க கண்ட்ரோல் இவங்களை கொண்டு வராங்க, எப்பவுமே பல வருடங்களா கொண்டு வராங்க, நான் என்னதான் பண்றது அப்படி எல்லாம் நமக்கு வந்து செய்தி கேள்விகள் வரும். நான் எப்படி வெளியே வர்றேன், எத்தனை பிரச்சனைகள், முக்கியமா மாதாக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்க. அப்போ பாபா சொல்றாரு, யாரு யாரும் கூட்டிட்டு போறதுனால நீ ஜென்மம் எடுக்கல. அப்புறம் இன்னொன்னு அடுத்தது இன்னொரு விஷயம், நான் தான் அவங்களுக்கு கோர்ஸ் கொடுத்தேன், நான் தான் பாபாவுடைய செய்தியே இந்த ஆத்மாவுக்கு கொடுத்தேன். அப்ப நீ என்னைக்கும் என்ன மறக்க கூடாது, நான் தான் உனக்கு ஆதாரம். நான் இல்லைன்னா நீ பாபாவுடைய தியானம் கேட்டிருக்கியா? சங்கம் யுகத்துல முன்னாடி நிஜத்துல பிராக்டிக்கலா உட்கார்ந்து சாக்காரத்துல உனக்கு ஞானம் கொடுத்தது யார்? அப்ப அந்த ஒரு குரு சிஷ்யனுடைய இடத்துல அதை நீ மெயின்டைன் பண்ணணும், எங்க பார்த்தாலும் ஒரு நமஸ்காரம் சொல்லணும்ன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பாபா சொல்றாரு, எந்த சாதாரண கருவியும் உங்களை உருவாகும். ஜென்மம் கொடுக்கறது நானுன்னு போது ஜென்மம்ன்றது எப்படி ஏற்படும்? மனுஷன் ஒரு பாபாத்மா இன்னொரு பாபாத்மாவுக்கு பிராமண ஜென்மத்தை கொடுக்க முடியுமா? சொல்றாரு இல்ல, இந்த ஞானம் பிரம்மா மூலமா வருதே தவிர பிரம்மாவும் கொடுக்கல இத, பிரம்மா கூட கொடுக்கல இத, பிகேஸ் எப்படி கொடுப்பாங்க? எந்த பிகேஸுக்கும் யாரும் தலை வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது, எல்லாருக்கும் பர்த் ரைட் இது. ஆனா மரியாதை கொடுக்கணும், பாபா மரியாதையை கொடுக்க சொல்ற, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. பெரியவங்கன்னா எப்படி? உடலால பெரியவங்க இல்ல, முயற்சியான புருஷார்த்தத்தால சேவையால குணங்களால நல்ல ஒழுக்கங்களால யார் வந்து பாபாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, நேர் வழியில போறாங்க, தியாகத்தை செய்யறாங்க, தபஸ்யா செய்யறாங்க, சேவை செய்யறாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பெரியவங்களுக்கு என்ன சொல்றாங்க, எல்லா குழந்தைகளையும் அன்பு காட்டுங்க, நான் எப்படி உங்களுக்கு அன்பு காட்டேன் அதே மாதிரி நீங்க அன்பு காட்டுங்கன்ற, அன்பானதான் பாலனை பண்ணணும். இங்க நான் வந்து இந்த சீனியர் ஜூனியர் எல்லாம் இருக்கு, என்ன மாயையினுடைய சித்து விளையாட்டுகள் இதுல, மாயை நடுவுல விளையாடுற விளையாட்டு. நடுவுல அமிர்தத்தை குடிக்கும் போது தேவர்கள் அசுரன் உள்ள வந்து உட்கார்ந்து குடிச்சான்னு சொல்றோம் பாருங்க, அதெல்லாம் இங்க நடக்கும். அதனால இங்க யாருக்கும் யாருக்கும் பாபா சொல்றாரு, இங்க இது வந்து வம்சாவளி கிடையாது. பாபா சொன்ன, நீங்க ஒருத்தர்கிட்ட ஞானம் கேட்டீங்க, நீங்க ஒருத்தருக்கு ஞானம் கொடுத்தீங்க, அவங்க இன்னொருத்தர் கொடுத்தாங்கன்னு இது வம்சம் கிடையாது. பாபாவுடைய குழந்தை தான் ஒவ்வொருத்தருமே, இந்த ஞானமே பாபாவுடையது. இது கருவிகள் ஆயிரம் இருக்கும், புரியுதுங்களா? ஞானம் யாருடையதும் கிடையாது, எல்லாருமே வாங்குறவங்க தான், உருவாக்கணவங்க கிடையாது, ஓன கொடுக்கறவங்க கிடையாது, ப்ரொவைட் பண்றவங்க யாரும் கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது எதுக்குமே யாருமே அதிகாரத்தை பயன்படுத்த கூடாது, முடியாது. அதனால எல்லா குழந்தைகளுமே பர்த் ரைட் இருக்கிறவங்க. பாபா எனக்கே நீ நன்றியை சொல்ல வேண்டாம், எனக்கே நீ நமஸ்காரம் சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. நான் ஒன்னு ஒபீடியன் சர்வன்ட்னு பாபா சொல்றாரு, ஒவ்வொரு குழந்தைக்கும் இறைவன் சர்வன்டா இருக்கிறாருங்க. இவங்க ஏன் இவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்வன்ட் ஆகணும் அவசியம் கிடையாது, கௌரவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அந்த பண்புகளை வளர்த்துக்க வேண்டிய நேரம் இது. பண்பு காட்டுறதும் மரியாதை கொடுக்கறதும் பண்பு. அது பாபாவே வந்து நமஸ்காரம்னு சொல்றாரு, நமஸ்தேன்னு சொல்றாரு, நமக்குன்னா அதான் பண்பு, பண்பு கற்றுக் கொடுக்குறேன். சரி, பகவான் குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்றாருன்னா அப்ப பெரியவங்க சின்னவங்களை மரியாதையா நடத்தணும்னு அர்த்தம். ஒவ்வொரு குழந்தையும் ஈஸ்வரனுடைய நேரடி வாரிசு. அந்த எல்லாரும் ஒரு ஆத்மான்னு பார்த்தாதான் நம்மளுக்கு அந்த எண்ணமே. ஆத்மான்னு பாக்குறதோட வெறும் ஆத்மா மட்டும் கிடையாது, இறைவனுடைய நேரடி குழந்தை ஒவ்வொருத்தருமே. ஒவ்வொருத்தருமே இப்ப எனக்குதான் பாபான்னு கிடையாது, இப்ப உங்க அப்பாவுக்குதான் நான் குழந்தையா இருக்கேன். நம்ம ரெண்டு பேர்லயே கூட பாருங்க, உங்களுடைய தந்தைக்குதான் நான் குழந்தையா இருக்கேன்.
அப்ப நீங்க என்னை அதிகமா நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய தந்தைக்குதான் நீங்க குழந்தையா இருக்கிறீங்க, என்னுடைய அப்பாவுடைய குழந்தைன்னு நான் உங்க மேல அன்பு காட்டணும். பரஸ்பர அன்பு இணக்கம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் ஓர் குலம்னு வார்த்தைகள் இருக்கு இல்லையா, எல்லாரும் ஒரே குலம் தான், சிவகுலம் தான், நம்ம எல்லாரும் ஒரே நிறை தான். ஒரே நிறைன்னு இல்ல, ஒரே அளவு தான், நம்ம ஒரே எடை தான் நம்ம எல்லாரும். சிலர் பயன்படுத்திக்கிறாங்க, சிலர் பயன்படுத்தாம இருக்காங்க, சிலர் பயன்படுத்தலாம வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க, எப்படி பயன்படுத்துறதுன்னு சிந்திச்சுட்டு இருக்காங்க, குழப்பமா அந்த ரீதியில இருக்கலாம். ஆனாலும் எல்லாருமே ராஜா குழந்தைகள், எல்லாருமே ராஜகுமாரர்கள்ன்ற கௌரவம் இருக்கிற மாதிரிதான் இங்க எல்லாருமே நேரடி இறைவனுடைய குழந்தைகள். இறைவன் பரமாத்மா ஒவ்வொரு குழந்தையும் ஆத்மாவையும் தனித்தனியாக பார்த்து அந்த புத்தியில மாயா வச்சிருக்கிற சீல உடைச்சி தன்னுடைய ஞான மூன்றாம் கண்ணை திறக்க வச்சு தன்னையும் தன் ஞானத்தையும் ஒவ்வொரு ஆத்மாவின் புத்தியில கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார். அவரே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறேன்றார். உன் மனதின் வாயிலில் வந்து நின்றது யாருன்னு ஒரு பாட்டு கூட பாபா முரளியில ஞாபகப்படுத்துவார். உங்க ஒவ்வொருவருடைய மனசனுடைய வாசல்ல வந்து நிக்கிறேன், நானாக வந்து நிக்கிறேன்றார். அப்ப எவ்வளவு மரியாதை இருக்கு ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு. பரஸ்பரம் மரியாதை கொடுக்கணும் இங்க பரிவாரம். இங்க மேல் கீழெல்லாம் கிடையாது. ஒரு காரியம் செய்யறோம்னா அந்த காரியத்துக்கு பொறுப்பாகிற மாதிரி ஒவ்வொரு கடமைக்காக ஒவ்வொரு காரியத்துக்காக ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல அங்க நிறுத்தி வச்சிருக்கோம். சிஸ்டர்ஸ்னா அவங்க வந்து ஞானம் கொடுக்கறதுக்காக அந்த காரியத்துல இருக்காங்க. இப்ப பிரதர்ஸ் எல்லாத்தையுமே பாலனை பண்ணி அவங்களையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு காரியத்தையும் அவங்க பண்ண புரியுதுங்களா. இப்ப சரண்டர்ஸ்ன்னா ஈஸ்வரிய காரியங்களை செய்ய அவங்க வரும், அந்த காரியங்களை செய்ய அவங்க அங்க நியமிச்சிருக்காங்கன்னா மாதாக்களும் இல்லற வாசிகளும் அவங்கள பாலனை பண்ற காரியத்தை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சேவா சென்டரும் நடக்குதுன்னா எப்படி நடக்கும், இல்லற வாசிகளாலதான் நடக்கும். அப்ப இல்லற வாசிகள் பாலனை யார் பண்ணுவாங்க, சரண்டர் பண்ணுவாங்க. சரண்டர்களுடைய அந்த வாழ்க்கையை யாரு பாதுகாப்பாங்க, இல்லற வாசிகள் பாதுகாப்பாங்க. இது கிவன் டேக் பாலிசி தான். இது ரெண்டு கையும் தட்டுறதால வர சத்தம். எல்லாரும் சமம், நாம எல்லாரும் பரஸ்பரம் அன்பு கொடுக்கணும், எல்லாரும் பரஸ்பரம் அந்த மரியாதை கொடுக்கணும். இது ஈஸ்வரனுடைய நேரடி குழந்தை, அந்த கௌரவம் எல்லாருக்கும் முடியும். அதனால யாரோ கூப்பிட்டாங்க, பாம்ப்ளெட் பார்த்தேன், பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு, எங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் போயிட்டு இருந்தாங்க, அதனால நான் போன காத்து வாக்குல போய் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அப்படிலாம் கிடையாது. பரமாத்மா நேரடியா கொடுத்த ஜென்மம் தான் ஒவ்வொருத்தருக்கு. இவங்க இவங்களை முழு உலகமே வணங்க போகுது நாளைக்கு. ஒவ்வொருத்தருமே அவங்க வெறும் 7 days போறதுக்கு விட்டுட்டே போயிட்டு இருந்தாலும் அவர்களையும் இந்த உலகம் சொர்க்கத்துக்கு அனுப்பும், சொர்க்கம் கூப்பிட்டுக்கும் அவங்களையும். பாபா அதற்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரகிருதிக்கும் இறைவனுடைய குழந்தைன்ற பயம் இருக்கு, கௌரவம் இருக்கு. சொர்க்கம் உருவாக்கும் போது பகவான் இத்தனை இத்தனை பேர் உள்ள போகலாம்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பார். இயற்கை அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே உள்ள போவாங்க, மற்றவர்கள் யாரும் போக முடியாது. அந்த உள்ள போறவங்க யாரு, 7 days கோர்ஸ் மொத்தமா கேட்டாலும் சரி, பாதி கேட்டு போனாலும் சரி, அவங்க சொர்க்கத்துக்குள்ள வருவாங்க. கோர்ஸையே பாதி கேட்டு போனவங்க கூட வருவாங்க. எவ்வளவு பெருமையானவர்களை பாபா செலக்ட் பண்ணிருக்காரு இல்லையா. சூப்பர் சிஸ்டர், கேட்க கேட்க இன்னுமே அப்படியே கேட்டுட்டே இருக்கணும் தான் இருக்கு. ஆமா, பாபாவுடைய ஞானம் அவ்வளவு இனிமையானது. இனிமையான பாபா இல்லையா, ஸ்வீட்டஸ்ட் சாக்ரீன் இல்லையா அவரு. நினைச்சா அதான், நினைச்சாலே இனிக்கும்ன்றது அவர் தான். கடல் அழகு இல்லையா, சுந்தரம் இல்லையா அவரு, சத்தியம் இல்லையா அவரு. அதனாலதான் சிவமா இருக்கிறாரு, அதனாலதான் நமக்கு ஈர்க்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் ஈர்க்குது நமக்கு. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நாம நாளைக்கு பார்ப்போம். சரி, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ பாபா. தேங்க்யூ சிஸ்டர்.